இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டில் வந்து கேஷ் பாக்ஸு இல்லைனா கேஷ் வந்து அதில் என்னென்ன திங்ஸ் வச்சா தாந்திரிக ரீதியாக வைக்கும்போது வீட்டில் இருக்கிற செல்வங்கள் வந்து விரயமாகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கால் பண்ணி இது பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. அதுக்கான பதிவு தான் இது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, ஒரு விஷயம் விரயம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க, சரிங்களா? இப்போது இந்த விஷயத்தில் வந்து விரயம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விரயம் ஆகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை, சரிங்களா? இது எதனால் நடக்குதுன்னா கிரகங்களும் ஒரு காரணம் உண்டு. அதனால் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து முழு பலன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்லலாம் மாட்டேன். இது வந்து ஒரு 50% பலன் கிடைக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஆத்திலேயே இதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு லட்ச லட்சமாக போய் இவர் இந்த பரிகாரம் பண்ணுறாரு அவர் அந்த பரிகாரம் பண்ணுறாருன்னு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சுவாமிக்கு வந்து ஏஜெண்ட்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் வழிபடுறதுக்கு எதுக்கு ஏஜெண்ட்டு? அதனால் அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அவர் வேணால் பணக்காரராவார், நம்ம அதனால் எதுவுமே ஆகாது. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. இதனால் நான் வாஸ்து மாத்துறேன் அது மாதிரிடும், வீடு இடித்து உங்களுக்கு செலவானது தான் மிச்சமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இதுதான் மூட நம்பிக்கை, சரிங்களா? சுவாமியை வழிபடுறதுக்கு எதுக்கு அடுத்தவங்க ஏஜென்ட்டை? அதனால் அது பணம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய இது, நம்ம இந்து தர்மத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள். அதை படித்து பாருங்கள். குபேர இது இருக்குது, மகாலட்சுமி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தனத்தை கொடுக்கும். அப்போ இந்த தனம் இல்லை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து அசுர குணம் இருக்குதுன்னு அர்த்தம். அசுர குணம்னால் நீங்கள் பயந்துக்கக்கூடாது. தீய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதே போல் ஒரு தீய பழக்கங்கள் நிறைய இருக்குது. இப்படிங்கிறது இருக்கிற இடங்களில் தான் மகாலட்சுமி வந்து தங்கிறது இல்லைங்க. காரணம் என்னென்னா, ஒரு சில தேவதைகள் வந்து அதாவது மகாலட்சுமியாக இருக்கட்டும், குபேரராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தால் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் படம்லாம் இருக்கும், ஆனால் அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க சுத்தபத்தமாக இல்லைன்னா. அவங்க சொல்லாமல் போயிடுவாங்க. நல்லவங்க எப்பயுமே சொல்லாமல் தானே ஒதுங்கி தானே போவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவங்கள நம்ம வசம் பண்ணி நம்ம நல்லபடியாக நம்ம சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். என்ன மாற்றிக்கணும்? நம்ம வந்து ஸ்க்ரஃபியாக, அதாவது அழுக்காக இருக்கக்கூடாது. நல்ல உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பண்ணிக்கோங்க. இதில் தாந்திரிக ரீதியாக என்ன விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவேன் அப்படின்னா, மகாலட்சுமின்னு சொன்னாலே மனம் கமழ்கிற மாதிரி வீடை வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு ஊதுபத்தி எப்பயுமே ஏற்றுங்க, ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. இதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணிங்கிறது போடுங்க. இந்த விஷயங்கள் ரெகுலராக இருக்கட்டும். இப்போ ரெகுலராக காசு வேணும்னா ரெகுலராக தான் பண்ணணும். சில பேர் கேட்குற மாதிரி எனக்கு எளிமையாக சொல்லுங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னா 2 நிமிஷத்தில் மாந்திரிகத்தில் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் அதனால் வேறு விஷயங்கள் கெட்டது நடக்கும். அதனால் அதுக்குள்ளே போகக்கூடாது எப்பயுமே. சாஸ்திர ரீதியாக நம்மளோட வழிபாடுகள் எப்படி எப்படி இருக்குது, வேத ரீதியாக போகும்போது நிரந்தரமான செல்வங்கள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயம்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் எங்கே நீங்கள் கேஷ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எப்பயுமே மல்லிகைப்பூ வைங்க. அந்த மல்லிகைப்பூ வைக்கும்போது தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா, தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா. இப்போ நான் சொல்லித்தர்றதெல்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஹெல்ப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் லைஃப்பில். ஸோ தனவசிய சிவாய வசிய ஸ்வாகான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க, அதுக்கு முன்னாடி விநாயகரை கூப்பிடுங்க, விநாயகர் மந்திரத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் மந்திரம் தெரியலனா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாகான்னு சொல்லுங்கள், பெரிய லக்கு கொடுக்கும் அந்த மந்திரம். மனசுக்குள்ளே தான் சொல்லணும், இதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாது இந்த மந்திரங்கள். அடுத்தது உங்கள் குலதெய்வம். குலதெய்வமே எனக்கு தெரியாதுன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னா, குலதெய்வமே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரே, நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வந்து காப்பாற்றுங்கன்றது தான் அதோட அர்த்தம். அப்படிங்கும்போது உங்கள் குலதெய்வத்தை வந்து நினச்சி இதை நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா தனவசிய சிவாய வசிய ஸ்வாகான்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டு நீங்கள் அந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல, சில ஃபேமிலியில் நான் போய் பார்ப்பேங்க, ரொம்ப அழுக்காக வச்சுருப்பாங்க. அந்த பீரோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமாக எடுத்துகிட்டு ரொம்ப சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த பீரோ எங்கெங்கெல்லாம் கேஷ் வைக்கிறீங்க, நகையெல்லாம் எங்கெங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மல்லிகைப்பூவை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன பிரயோகத்தை செஞ்சிட்டே வாங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி கேஷ் பாக்ஸில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சோண்டு நிறையெல்லாம் வேணாம், கொஞ்சோண்டு ஏலக்காய் வைங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வைங்க, சரிங்களா? கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வைங்க. இதை வந்து நீங்கள் மாற்றலமா அப்படின்னு சொன்னிங்கன்னா,
இதை வந்து அட்லீஸ்ட் வந்து 10 days ஒன்ஸாவது மாற்றணும். சில பேர் அப்படியே போட்டுருவாங்க, அப்படியே காஞ்சி போயிடும், அதில் அந்த ஃப்ராக்ரன்ஸ் போயிடும், கரெக்டாக. அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏலக்காலம் இருக்குது அந்த இதில் இருக்குது, அதை என்ன பண்ணணும்னா, சில பேர் அதை தூக்கி போட்டுறாங்க, தூக்கி போடக்கூடாதுங்க. அந்த இடத்துல அது வசம் ஆயிடுச்சு, வசம் ஆயிடுச்சுன்னா அது எங்கே போகணும், உங்களுக்குள்ளே போகணும் அப்படிங்கும் போது, அந்த வசமான விஷயம் வந்து எங்கே வசமாகணும், ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வர வேண்டாமா, அண்டத்தில் இருக்கும் ஈசனே பிண்டத்தில் இறக்கிறது தானே இந்த தாந்திரிக்கும், கரெக்டாக. அப்படிங்கும் போது அந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஏலக்காவை எடுத்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுங்கள், அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அதை பருகிக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி அந்த இது இருக்கா, இந்த பச்சைக்கற்பூரம் இருக்கா, அதை வந்து வீட்டில் வந்து தூபம் போடும்போது, அது சாம்பிராணி போடும்போது இதையும் நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இதை தவிர்த்து ஒரு மந்திரம் இருக்குங்க, இதை நான் சொன்னது இல்லாமல், ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக, இதை 108 தடவை சொல்லுங்கள். ஓம் தனவசிய சிவாய வசிய சுவாகான்னு சொல்லி மல்லிகைப்பூவை எடுத்து 108 தடவை சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ வைக்கிறீங்க. இதை நான் டெய்லி மாற்றணுமா? ஆமாம், டெய்லி மாற்றணும். டெய்லி பணம் வேணும்னா டெய்லி மாற்றணும். அதே போல் டெய்லி இந்த ஐஸ்வர்யேஸ்வராய நமக சொல்லணுமா? ஆமாம், டெய்லி சொல்லணும். இதை ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து பௌர்ணமி, அதே போல் அமாவாசை, பஞ்சமி, இதை நீங்கள் செஞ்சுக்கணும். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் யார், இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், மகாலட்சுமிக்கே வந்து செல்வத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி அப்படியே இருப்பார். சில படங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவர் தான் ஐஸ்வர்யேஸ்வரர், சரிங்களா. அந்த ஐஸ்வர்யேஸ்வரரை நீங்கள் ஆவாகனம் பண்ணும் பொழுது, இதில் வந்து நீங்கள் என்ன தப்பாக நினச்சக்கூடாது, எனக்கு குபேர ரூமில் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பூஜை ரூம், அதாவது இது வச்சாதான், கேஷ் பாக்ஸ் வச்சாதான் காசு வருமா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மூலையில் வச்சாலும் சுவாமி வந்துடுத்துன்னா உங்களுக்கு திசையை பார்த்தோ திக்கு பார்த்தாலாம் வராது. நீங்கள் எங்கே போய் நின்று சுவாமி என்னை காப்பாற்றுனா காப்பாற்றும், அதுதான் சுவாமி. அப்படி காப்பாற்றலைன்னா அது சுவாமியே கிடையாது, அது பொய். அப்படிங்கும் போது அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா. அதனால் அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. குழப்பிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, மனசார ஓம் இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். அதே போல் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக, இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் நீங்களே எனக்கு கால் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நாங்கள் முன்னாடி இருந்ததோட ஃபினான்ஷியலாக தேவையில்லாத விஷயங்கள் எங்களை விட்டு, பணங்கள் தேவையில்லாமல் விரைய மாறதில்ல, எங்களுக்கு பணங்கள் வந்து தங்குது, அதே போல் எங்கள் செல்வங்கள் வந்து வெளியே போகிறதில்ல, அதே போல் நகைகள் வந்து வெளியே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான சிறந்த தாந்திரிக பரிகாரங்கள் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நன்றி, வணக்கம்.